சிவபெருமான் ஏன் தலையில் வந்து கங்கையை சூடிக்கிறார் அப்படின்னலாம் ஒரு சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க. கங்கை ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மல மாயங்கள், ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற அந்த மல மாயங்களை தூய்மை செய்யறதுக்காக தான் கங்கையை வந்து தலையிலேயே அவர் வந்து வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல சொல்லுவாங்க. அந்த இடத்துல நால்வர்களை ஆட்கொள்ளக்கூடிய அந்த விதத்தையும் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். நால்வர்கள் அந்த சைவ சமய குறவர்கள் நாலு பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆட்கொள்ளுவார் சிவபெருமான். அந்த இடத்துல திருஞான சம்பந்தர அந்த இடத்துல பால் புகட்டி பால் கொடுத்து அந்த இடத்துல ஆட்கொள்கிறார். அடுத்தது வந்து திருநாவுக்கரசர சூளை நோய் கொடுத்து அது பாலை, அடுத்தது வந்து சூளை, அடுத்தது வந்து நமக்கு யார் சுந்தரர் வந்து ஓலையை காட்டி ஆட்கொள்கின்றார். அடுத்தது மாணிக்க வாசகர் காலை காட்டி ஆட்கொள்கின்றார். யாருக்கும் காட்டாத அந்த திருப்பாதத்தை யாருக்கு தான் காட்டார் அப்படின்னு பார்த்தா மாணிக்க வாசகர்கிட்ட காட்டி அந்த இடத்துல வந்து அருட்கொள்கின்றார். இப்படி அந்த இடத்துல ஆட்கொள்ளக்கூடிய அந்த விதத்தை அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு. மொய்யார் அப்படின்னா எப்பயுமே அந்த பொய்கை எப்பயுமே வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டுட்டுருக்கமா. ஏன்னா அந்த இடத்துல இரவு நேரத்தில் குவளை மலர்கள் விழுந்துட்டுருக்கோம், பகல் நேரத்தில் தாமரை மலர்கள் இருக்கும். ஏன்னா வந்து குவளை மலர்கள் சூரியன் வந்த உடனே அது குவிஞ்சிடும், அப்பயும் வந்து மலர்கள் இருக்குது. அடுத்தது வந்து காலை நேரத்தில் வந்து தாமரை மலர்கள் விரிஞ்சிருக்கும். இப்படி எந்நேரமும் வந்து அந்த பொய்கையில் வந்து மலர்கள்லாம் மலர்ந்துட்டுருக்குது. அதையெல்லாம் வந்து சுற்றி ரீங்காரமிட்டுட்டு வண்டுகள்லாம் அந்த இடத்துல வந்து இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொய்கையில் முகேர் என அது குதிக்கும் போது ஒரு சத்தம் வருது இல்லையா, அதை வந்து சொல்கிறாங்க. கையார் குடைந்து குடைந்து நீச்சல் அடிக்கும் போது அந்த இடத்துல குடைந்து குடைந்து அந்த இடத்துல வந்து எப்படி விளையாடுறாங்க, இப்படி அந்த இடத்துல அந்த குளிக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து அந்த இடத்துல நீராடக்கூடிய அந்த காட்சியை வந்து நமக்கு சொல்கிறார். இப்படி அந்த இடத்துல நீராடி அவனுடைய கழலை பாடி வீரக்கழலை வந்து பாடி நாங்கள் வந்து இருக்கிறதுனால தான் நாங்கள் வாழ்ந்தோம் ஐயா வழியொடியும் வாழ்ந்தோம். கழல் பாடி ஐயா வழியொடியும் வாழ்ந்தோம், உன்னுடைய வீரக்கழலை வந்து பாடுறதுனால தான் நாங்கள் வந்து ஐயா இறைவனே இறைவனை வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டார். ஐயா அப்படின்னா ரொம்ப வாஞ்சியோடு அந்த இடத்துல வந்து சொல்கிறார், ஐயா நான் உன்னுடைய கழலை வந்து பாடி நாங்கள் வந்து வழிபட்டு இருக்கிறதுனால தான் வழியொழியாக நாங்கள் வந்து வழியடியும் வாழையடி வாழையாக நாங்கள் வந்து வழிபட்டுருக்குறோம், அதனால் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறார். செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள். அந்த இடத்துல அழல் போல், அழல் அப்படின்னா தீயை ஏந்தி அந்த இடத்துல வந்து திருநடனம் ஆடக்கூடியவர், சிவப்பான நிறத்தை உடையவர், வெந்நீர் அந்த இடத்துல வெந்நீரை வந்து உடல் முழுதும் பூசிக்கொண்டிருக்கிறார். அது மாதிரி இருக்கக்கூடிய செல்வனே, எல்லாத்துக்கும் செல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, நீ வந்து அந்த இடத்துல சிறிய இடையை உடைய அந்த பார்வதியை அழகான மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, அந்த இடத்துல அழகான நீண்ட கண்களை உடைய அந்த பார்வதி தேவிக்கு மணவாளனே, அவளை வந்து நீ எப்படி ஆட்கொண்டு ஆட்கொண்டாயோ அதுபோல நாங்கள் எங்களையும் நீ வந்து ஆட்கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்படி அவர் வந்து ஆட்கொள்ளக்கூடிய அந்த விதத்தை வந்து சொல்லும்போதே நினைக்கும் போதே இவ்வளோ வந்து ஆனந்தமாக இருக்குன்னா அந்த இடத்துல உண்மையிலே ஆட்கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல சொல்ல வர மாதிரி இருக்குது. அடுத்தது ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் சிற்றம்பலத்தை ஆடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலூர் எம்பாவாய். ஆர்த்த பிறவி அப்படின்னா என்னதுன்னா முடியாத பிறவி. நமக்கு வந்து பிறவி ஏதாவது வந்து முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏழு பிறவின்னு நம்ம சொல்கிறோமே, ஏழு பிறவி கிடையாது தான், அது எழுபிறவி, எழுகின்ற பிறவி, தோன்றிக்கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பிறவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிற. ஆர்த்த பிறவி துயர்கிட முடியாத பிறவியில் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பிறவியை அந்த துன்பத்தை கெடும் மாதிரி எங்களுக்கு வந்து நீ அருள் புரியக்கூடாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறார். தில்லையில் கூத்தாடக்கூடிய கூத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைஞர்களையும் பெருமைப்படுத்தி அந்த இடத்துல வந்து நமக்கு சொல்கிறார். குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அவர் வந்து எப்படி விளையாடுறாரு அந்த இடத்துல கையில் தீயை வந்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நடனமாடிக்கிட்டார். நடனமாடுறதுன்னா எப்பயோ ஒரு நேரத்தில் இல்லை, எப்பயுமே நடனமாடிக்கொண்டு அந்த இடத்துல தொழில்களை அவருடைய ஐந்து தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிருஷ்டி திதி சம்ஹாரம் துரோபவ அனுகிரகம் அப்படின்ற ஐந்து தொழில்களையும் வந்து செய்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மூன்று தொழிலில் நமக்கு வந்து சுட்டி காட்டுறார் மாணிக்க வாசகர். காத்தும் படைத்தும் கறந்தும் காத்தல் அந்த இடத்துல வந்து நம்மை காக்கக்கூடிய தொழில், படைத்தல் படைக்கின்ற தொழில், கறந்தும் அழிக்கக்கூடிய அந்த தொழிலில் எப்படி செய்கிறாராம் விளையாட்டாக செஞ்சிட்ருக்கிறாராம்.
இப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய சிறப்பை புகழை நாமத்தை சொல்லி சொல்லி அவருடைய பெருமைகளை வந்து பேசி பேசி நம்முடைய அணிகலன்கள்லாம் ஒளி எழுப்புற மாதிரி அவருடைய பெருமை வந்து பேசணும். கையில் இருக்கக்கூடிய அணிகலன்கள்லாம் அந்த இடத்துல நிறைய அணிகலன்கள்லாம் அந்த காலத்தில் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த அணிகலன்கள்லாம் ஒளி எழுப்ப அவருடைய புகழை வந்து நாம் வந்து பாடலாம். வண்டுகள் மயக்கக்கூடிய அவருடைய அந்த பூக்கள் நிறைந்த பெருமானுடைய குளத்தில் நீராடி சிவனுடைய கழலை வந்து பாடி நம்ம வந்து அவரை அணியலாம் பணியலாம் வாருங்கள் அப்படின்னு வந்து கூப்பிட்ற மாதிரி இந்த இடத்துல வந்து முடிக்கிறார். அடுத்தது, பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் எங் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கும் மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடையலோர் எம்பாவாய். இந்த இடத்துல ஒரு திருக்குளத்தையும் பார்க்கின்ற எல்லா பொருளும் அந்த இடத்துல வந்து பார்வதியாக அந்த இடத்துல பாவித்து அந்த இடத்துல வந்து சொல்கிறார்கள். அந்த இடத்துல பைங்குவளை கார்மலர் ஒரு தடாகத்துக்கு போகிறாங்க, அதை அவங்க வந்து குளிக்கிறதுக்கு நீராடுறதுக்கு வந்து பொய்கைக்கு போவாங்க இல்லையா, அந்த பொய்கையை வந்து இவங்களுக்கு எப்படி தெரியுதான் பார்வதி பரமசிவனும் இருக்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த குளத்தில் வந்து என்ன இருக்கும், அந்த இடத்துல குவளை மலர்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த குவளை மலர்கள் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஊதா நிற கரு ஊதா நிறத்தில் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கருநீல வண்ணத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது கருப்பாக வந்து தெரியும். அப்போ அந்த கருங்குவளை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல பார்வதியோட நிறம் கருநீல வண்ணம், ஏன்னா நாராயணனுடைய சகோதரி அப்போ கருநீல வண்ணத்தோட அது தெரியும் ஒரு பக்கம். ஒரு பக்கம் அந்த இடத்துல செங்கமல பைம்போதால் அந்த இடத்துல செங்கமலம் அந்த தாமரை மலர்கள்லாம் சிவப்பாக வந்து பூத்துட்ருக்கு. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சிவப்பாக செந்நிறத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மாதிரி அந்த இடத்துல காட்சி தெரியுது. ஒரு பக்கம் பார்வதியும் ஒரு பக்கம் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அந்த காட்சி போல தெரியுது. அடுத்தது, குறுகினத்தால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் அந்த இடத்துல குறுகினங்கள் அந்த இடத்துல கலகலை அப்படின்னு வந்து சத்தம் போட்டுட்டு அந்த இடத்துல பறவைகள்லாம் சத்தம் எழுப்பும் இல்லையா, அது எப்படி இருக்குன்னா அம்பாளுடைய கையில் போட்டிருக்கக்கூடிய வளையல்கள் அந்த இடத்துல குழுங்குற மாதிரி அந்த சத்தம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அப்போ பார்வதியோட வடிவமாக அது வந்து தெரியுது. அடுத்தது, பின்னும் அறவத்தால் அறவம் அப்படின்னா பாம்பு, அப்போ பாம்பை ஆபரணமாக வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் அப்போது அம்பாளுடைய ஆபரணத்தையும் சிவபெருமானுடைய ஆபரணத்தையும் அந்த இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போது அந்த இடத்துல அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குருகும் அந்த அறவும் எப்படி தெரியுது அப்படின்னா அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலமாக தெரியுது. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த அந்த மலம் கழுவ ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மலத்தை கழுவப்பட வரக்கூடியவர்கள் நீராட வரக்கூடியவர்களுக்கு எப்படி தெரியுதா இங்கே எங்கள் எங்களுடைய அந்த சிவபெருமானும் எம்பிராட்டியும் அந்த இடத்துல இருப்பது போல் அந்த இடத்துல வந்து காட்சி தருது. அதில் நாங்கள் வந்து அந்த சிவபெருமானுடைய அந்த திருக்குளத்தில் புக பாய்ந்து பாய்ந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் எங்களுடைய அந்த மலத்தை கழுவுகின்றோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பெண்களை வந்து அழைக்கிற மாதிரி அந்த இடத்துல நமக்கு வந்து கூப்பிட்றாரு. இப்போ நீராடக்கூடிய அந்த சூழலை இங்கே வந்து நமக்கு அந்த படம் பிடிச்சு காட்டுறார் மாணிக்க வாசகர். இதில் நமக்கு வந்து என்ன சொல்ல வர்றார், அந்த நீராடக்கூடிய காட்சியாக அந்த இடத்துல ஆத்ம அழுக்குகளை வந்து நீக்கணும் அதுக்காக அழைக்கிறார். கூப்பிட்றது சும்மா குளிக்கிறதுக்காக கிடையாது, நீராடுறதுக்காக கிடையாது, ஆத்ம அழுக்குகளை நீக்கிறதுக்காக அந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் அந்த இடத்துல வந்து நம்ம அழைக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். குளிர்வித்தல் தான் குளித்தல், குளிர்வித்தல் அதனால தான் குளிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவபெருமானே நீ என்ன பண்ணு அந்த இடத்துல வந்து எந்நேரமும் உன் நாமத்தையே நாங்கள் வந்து சொல்லணும். அது மாதிரி எங்களுடைய வாய் எப்பயுமே அந்த இடத்துல வந்து உன்னுடைய பேரை சொல்லி சொல்லி அகத்தூய்மையை எங்களுக்கு செய், அகத்தூய்மையை செஞ்சு பிறவி அப்படின்ற அந்த வெப்பத்தை எங்களுக்கு தவிர்த்துடு, பிறவாமை அப்படின்ற அந்த குளிர்தல் நிலையே எங்களுக்கு வந்து குடு, தந்தருள் வாய் அப்படின்றத தான் இந்த இடத்துல வந்து பொய்கையில் வந்து குளிக்கிறதுக்காக வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாரு மாணிக்க வாசகர். காதார் குளையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குளாமாட சீத புனலாடி சிற்றம்பளம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அத்தமாம் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்விளைத்தன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். நீராடுற அந்த தன்மையை வந்து எப்படி அப்படின்றத வந்து நமக்கு அற்புதமாக அழகாக இந்த பாடலில் நமக்கு வந்து சொல்கிறாரு. குளிக்கும்போது எது எதெல்லாம் அசையும் அப்படின்றத வந்து சொல்கிறார். காதார் குளையாட, காதில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த குளைகள்லாம் ஆடுது.
பைம்பூன் கலநாடை அந்த இடத்துல வந்து அணிகலன்கள்லாம் மற்ற அணிகலன்கள்லாம் ஆடுது. கோதை குழலாடை அந்த இடத்துல வந்து தலையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மலர்கள், மலர்களில் இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் இதெல்லாம் வந்து ஆடை. அந்த இடத்துல வந்து குளிர்ந்த நீரில் நாங்கள் வந்து உன்னுடைய அந்த சிறப்பையெல்லாம் பாடி நாங்கள் வந்து நீராடுகின்றோம் அப்படின்ற வந்து வர்ணித்து அற்புதன் அம்மாவுக்கு வந்து இந்த இயற்கை நயத்தோட மாணிக்க வாசகரை இங்கே நமக்கு வந்து படம் பிடிச்சு காட்டார். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளைத்தன், அந்த இடத்துல பெய் வளைத்தன் இவர் வந்து எப்படி வராரா, அந்த இடத்துல வளையில் அணிந்து கொண்டு ஒரு தாயோட ஒரு உள்ளத்தோட தாய் உள்ளத்தோட அந்த இடத்துல வராரு. அதனால தான் அவருக்கு வந்து தாயுமான சுவாமிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.